வழங்குபவர் பாக்யலட்சுமி. ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையை அடுத்த கோவை புதூரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ் பழனியம்மாள் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகளை மற்றும் பெற்றோர்களை வரவேற்று வரவேற்பு நிகழ்த்தினார். இதனையடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் திருமதி மலர்விழி குத்துவிளக்கேற்றி தலைமை உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக சென்னை ஏவிபி அண்ட் ஹெச்ஆர் பிஸ்னஸ் லீடர் நிறுவனத்தின் அறங்காவலர் ஜே சுஜித் குமார் கலந்து கொண்டார். இறுதியில் கல்லூரியின் அறங்காவலர் திருமதி மலர்விழி பேசும்போது, பெற்றோர்கள் எப்படி தங்களது குழந்தைகளை எங்களது கல்லூரியில் நல்ல முறையில் எதிர்பார்ப்புடன் சேர்த்துள்ளீர்கள், அதுபோல் உங்கள் குழந்தைகளை நல்ல முறையில் கல்வி கற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்க ஏற்பாடு செய்வோம். அதுபோல் மாணவர்களுக்கு எனது வேண்டுகோள், கல்லூரியில் மாணவர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களை உடனடியாக கல்லூரியை விட்டு நீக்கப்படும். ஆகவே பெற்றோர்கள் மனவேதனை அடைய வேண்டாம் என்றார். மேலும் பேசுகையில், மாணவர்களே, மாணவிகளே, நீங்கள் நல்ல முறையில் படித்து வரும் காலத்தில் சிறந்த ஒரு தொழில் அதிபராகவும் தொழில் வல்லுநர்களாக வர வேண்டும் என்று மாணவர்களை பாராட்டி பேசினார். புதியதாக சேர்ந்த முதலாம் ஆண்டு மாணவி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மிக அதிக மதிப்பெண் பெற்ற வணிகவியல் துறை மாணவி புஷ்பகலா மற்றும் கணினி தொழில்நுட்பத்துறை மாணவர் பிரவீன் இவர்களை பாராட்டி கல்லூரியின் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. முடிவில் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சாந்தனி நன்றி உரை நிகழ்த்தினார். Your life.